ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ கின்யா பீச் ஒன்றில் நிற்கிறேன். கின்யா உள்ள பீச்சுண்டா, கின்யாவில் ரெண்டு பீச் இருக்குது. கின்யா உள்ளாவே பீச் தான். மாலை நேரத்தை கழிக்கிற மாதிரி இரண்டு சிறுவர் பூங்கா மாதிரி நோமல் அடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ ரிலாக்ஸேஷனுக்கு தொடர்ந்து பத்து நாளாக தொடர்ந்து விட கிட்டத்தட்ட பத்து நாளாக தொடர்ந்து ட்ரிங்கை விட்டு வெளியூர்லேயே தெரிஞ்சிட்டோம். அதாவது முல்லைத்தீவு மேய்ஞ்சி இருந்தாச்சு. முல்லைத்தீவு மேய்ஞ்சி தெரிஞ்சு முடியும் வெட்டாமல் காடுனா பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்ன வந்த ஸ்டேட்டஸ்லாம் வீடியோலாம் முடியெல்லாம் வெட்டாமல் பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கு வாகனத்தை சேஜ் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு சலூன் இருந்துச்சு, அங்கேயே போய் ஹேர் கட்டிங்கை பண்ணிவிட்டு அப்படி வந்திருக்கு. நார்மலாக மீசையும் மட்டும் வச்சுட்டு காடியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ரிலாக்ஸுக்கு வந்திருக்கோம். வைஃபையும் கூட்டிக்கிட்டு, வைஃப் அங்கே நிற்கிற நான் காற்று வாங்குவோம்டு வந்தேன். அங்கெல்லாம் காற்றே இல்லை, டவுனுக்குள்ளே காற்றே இல்லை. எங்களை காற்று வாங்க வந்தால் பேசுகிறது கூட இயலாத அளவுக்கு பயங்கரமாக காற்றடிக்குது. அதாவது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் மறைஞ்சு நின்று பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். பா, இந்த மைக்குக்கு வேண்டியா பட்டன்லாம் ஃபுல்லாக போட்டு வேண்டியா இருக்குது மைக்கு வைக்கிறதுக்கு. சவுண்ட் கேட்குது இல்லைண்ணா. இந்தா இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒளிஞ்சு நின்று பேசிகிட்டு இருக்கேன். மற்ற சைட்லாம் பயங்கரமாக காற்றடிச்சிது, அதான் பிரச்சனை. ஒய்ஃப் அங்கே தண்ணியை நிற்கிறா செம்ம காண்டாக போல. பாவம், பார்த்து போ. அங்கே போகவே இல்லை, அதை பயங்கரமாக காற்றடிக்குது, அதான் பிரச்சனை. இந்த மரம் மறைஞ்சிருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, காற்று தான் சரியான காற்று. அங்கே போய் பார்ப்போம். இது நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, மைண்டுக்கு பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி முடியை வெட்டினது பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. முடியை வெட்டுட்டேன், முடியை வெட்டிட்டு அடுத்து மைண்டை கொஞ்சம் நார்மலாக ரிலாக்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஓகே, பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். நல்லா லேட் ஆகிட்டு, கிட்டத்தட்ட இப்போ 6 மணி ஆகுது. அதில் வீடியோவும் கொஞ்சம் கிளியர் இல்லை, இதோ விருள் ஆகிட்டு. இந்த இருக்க அந்த குட்டி சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி சிறுசாக அடித்து வச்சுருக்காங்க. வைஃப் வந்தால் பைக்கிட்டு நிற்கிறா, அப்போ இங்கே தான் பார்த்துக்கொண்டுருக்கேன். பார்த்துட்டு நல்லா ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அழகான இடம் தான் இது. ஆள் தனியாக நிற்கிது, இனி காண்டாயிரும். அதுக்கிட்ட போவோம், எப்போ வீடியோன்னு இருக்காமல் அதுக்கிட்ட போவோம். அழகான இடம், இன்னும் நிறைய வேலை இருக்குது இதில். ஆனால் பார்க்குறதுக்கு அழகான இடம் உண்டு. கடலோரம் இங்கே நோமலாக இதாக இருக்குது, தண்ணி நோமலாக ஆழம் இல்லை, இது நோமலாக இருக்குது. அடுத்தது உப்பாத்து பிரிட்ஜ், உப்பாத்துலையாக நிற்கிறேன். இந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு, இந்த ரோட்டுக்கு ரோட்டுக்கு அடுத்த சைட் வந்து பயங்கரமான ஆழம், பெரிய கடல். ரெண்டு சைட்லேயும் கடல், நடுவுக்கு தான் இந்த நடுவில் தான் இந்த பார்க் இருக்குது. அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். செய்ய நிறைய வேலை இருக்குது, ஆனால் இப்படி இருந்தும் இது இவ்வளோ அழகாக இருக்கிறது ஒரு வியக்கிற விஷயந்தான். கினியா பொறுத்தவரை இப்படி தான் நிறைய அழகான இடங்கள். மெயின்டைனிங் இல்லை, மெயின்டைனிங் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இனி போகிறதான். இன்றைக்கி சொல்கிறது கொண்டுமில்லை.